கோவை மெட்ரோ யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். கோவையில் இன்று கோவை மருத்துவமனை ஊழியர்கள் 4 பேர் உட்பட நேற்று ஒரே நாளில் 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 608 உயர்ந்துள்ளது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றி வரும் 3 ஆண்கள் தொற்று காரணமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 45 வயது நபர், பீலமேடு ஸ்ரீநகரை சேர்ந்த 21 வயது ஆண், தெலுங்குபாளையம் தனியார் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் 25 மற்றும் 35 வயது ஆண், இடிகரையை சேர்ந்த 50 வயது பெண் உள்பட மொத்தம் 13 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 608 உயர்ந்துள்ளது. அதேபோல் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா பாதிப்புடன் நீலகிரியை சேர்ந்த 67 வயது முதியவர் கடந்த 1 வாரமாக சிகிச்சை பெற்று வந்தார். இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்த 31 பேர் நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் முதல் நேற்று வரை கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 572 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது 279 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில், கோவை நகரப்பகுதியில் இதுவரை 20,869 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக கூறினர். இது குறித்து அவர்கள் மேலும் கூறுகையில், கோவை நகரில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1,276 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றது என்றும், தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் அதிக மாதிரிகள் எடுக்கப்பட்டன என்றும், நகரில் இதுவரை 20,869 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினர். கோவை நகரைச் சேர்ந்த 266 பேர் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று மட்டும் 10 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கோவை நகரை சேர்ந்தவர்கள் மட்டும் இதுவரை 171 பேர் வீடு திரும்பியுள்ளனர். வெளியூர், வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த 2,100 பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். நகரில் கொரோனா தடுப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. கிருமிநாசினி தெளிக்கும் பணியும் மும்மரமாக நடைபெற்று வருகிறது என்று மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.